கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அஸ்திபாரங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம 10 வாரம் பார்த்தோம். அது திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய காரியம். ஒவ்வொருத்தரையும் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு காரியம் வெளிச்சம் உண்டாகும். அதனால் தொடர்ந்து கேளுங்க. இப்போ ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த செய்தி, இப்போ அந்த காஸ்பல் பார்த்தோம்ல, சுவிசேஷம்னா என்ன, ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் என்ன, ஏன் இயேசு தேவன் மனுஷனை படைச்சார், திரியேக தேவன் ஏன் மனுஷனை படைச்சாங்க, அது எல்லாத்தையும் பார்த்தோம். அது வந்து எப்படி இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக அதோடைய அவுட் ஒர்க்கிங், எப்படி வாழ்றது, அந்த செய்தியை எப்படி வாழ்க்கையாக வாழ்றது அப்படின்றத குறித்து நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்ட்ரடக்ஷனாக இந்த வாரம் பேச போகிறேன், சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம தொடர்ந்து செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியும். எபிரேயர் 10:9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை என்ன செய்யறாரா, நீக்கி போடுகிறார். ஸோ இந்த இரண்டாவதுனா என்ன, முதலாவது என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்னது, என்ன எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு முந்தின அதிகாரம் போகிறீங்களேன், 9 ஒன்றாம் வசனத்துலேருந்து அப்படியே பேசிட்டே வர்றாரு. ஆசிரிப்பு கூடாரத்தை பற்றி, வெளிப்பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, அப்புறம் மகாபரிசுத்த ஸ்தலம் இருக்குது. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது, கெட்டுப்போகாத மண்ணாக இருக்குது, உயிர்த்தெழுந்த ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்குது, ஜீவன் பேசிக்காக இருக்குது, ஏன்னா அங்கே தான் பிரசனம் இருக்குது, அங்கே தான் தேவனுடைய மகிமை இருக்குது, அங்கே தான் பரிசுத்தாவியானவர் தங்கியிருக்கிறார். ஸோ அங்கே தான் எங்கே பிரசனம் இருக்கோ, எங்கே மகிமை இருக்கோ, அங்கே ஜீவன் இருக்குது, சரிங்களா? அது வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. அதுக்கு வெளியில் வந்து பரிசுத்த ஸ்தலமும் வெளியில் வெளிப்பிரகாரமும் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசிட்டே வர்றாரு. பேசிட்டே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலமும் வெளிப்பிரகாரமும் அதை என்னன்னு சொல்றாருன்னா, அதை வந்து என்ன சொல்றாரு, முதலாம் கூடாரம் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? யோசிச்சுக்கோங்க. வெளிப்பிரகாரம், அப்புறம் பரிசுத்தலம், அப்புறம் மகாபரிசுத்தலம். ஸோ இந்த வெளிப்பிரகாரமும் இந்த பரிசுத்தலையும் சேர்த்து இதை என்ன சொல்றாருன்னா, முதலாம் கூடாரம், முதலாம் கூடாரம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே 8 அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ இங்கே தான் மகிமை இருக்கு, சரிங்களா? இங்கே தான் ஜீவன் இருக்கு, இங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, இங்கே தான் பரிசுத்தம் இருக்காரு, இங்கே தான் தேவன் தங்கும் வாசஸ்தலம், சரிங்களா? தேவன் இங்கே தான் தங்கியிருக்கிறார். இந்த இதற்கு போகிறதான வழி ஏன் வந்து இன்னும் வெளிப்படலையா, இந்த முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழி இன்னும் வெளிப்படவில்லை அப்படின்னு சொல்லி பழைய டேபர்னாக்களை வச்சு பேசுகிறார். பேசிட்டு அதுக்கு அடுத்த வசனங்களில் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா இது இதையும் சேர்த்துட்டாரு, இதையும் சேர்த்து என்டையர் சிஸ்டம், சரிங்களா? இதை என்டையர் சிஸ்டத்தை சேர்த்துட்டு உண்மையான பரிசுத்த ஸ்தலம் இருக்குல்ல, இயேசு நமக்காக என்டர் பண்ண பரிசுத்த ஸ்தலம், பிதாவின் சந்நிதி, பரலோகம்னு சொல்லலாம், பிதாவின் சந்நிதினு சொல்லலாம், பிதாவின் மடின்னு சொல்லலாம், நீங்கள் எப்படினாலும் சொல்லலாம். அந்த இடத்துக்கு போக வேண்டிய வழி இன்னும் வெளியரங்கமாகல, ஏன்னா இந்த என்டையர் சிஸ்டம் வந்து நின்றுகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும்,
இதை ரிமூவ் பண்ணாதான் அது வெளியரங்கமாகும். அந்த மகாபரிசுத்த உண்மையான மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கான வழி பாருங்களேன். அது வந்து ஆம்பிளிஃபைடில் படிக்கலாம். சீயிங் தட் த ஃபர்ஸ்ட் டேபர்நாக்கிள் ஆர் தி அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள், அதுதான் இந்த வெளி வெளிப்பிரகாரம் சரிங்களா. அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபர்நாக்கிள் வாஸ் அ பேரபிள், அ விசிபிள் சிம்பிள் ஆர் அ டைப் ஆஃப் த பிக்சர் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ். அதை வந்து எக்ஸாம்பிளாக மாத்திட்டார். இப்போ அவர் இப்போ இந்த ஈப்ரூஸ் எழுதும் போது என்ன இருந்தது, டெம்பிள் தான் நின்றுட்டு இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இல்லை, தேவ ஆலயம், சாலமோன் கட்டின தேவாலயம் தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த காலத்தில் இவர் இருக்கும்பொழுது டேபர்நாக்கிள், மோசேயோட டேபர்நாக்கிள வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த இப்போ அந்த டேபர்நாக்கிளோட அவுட்டர் போர்ஷன் தான் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ். 8th வசனம் படிங்களேன். By this the Holy Spirit points out that the way into the true Holy of Holies, way into the true Holy of Holies, உண்மையான பரிசுத்த ஸ்தலம், இது வந்து ஷேடோ சரிங்களா, உண்மையான பரிசுத்த ஸ்தலத்திற்கான வழி. இன்னும் அது என்ன செய்யலையா, இட்ஸ் நாட் எட் த்ரோன் ஓபன், வெளியரங்கமாகவில்லை. இருந்தாலும் அதற்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி இருந்தாலும் அது இன்னும் கம்ப்ளீட்டா வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏன் இல்லைன்னா, as long as the former, the outer portion of the tabernacle remains a recognized institution and is still standing. Recognized institution. In the entire temple, டெம்பிளை பற்றி பேசுகிறாரு இப்போ சரிங்களா, டேபர்நாக்கிளை பற்றி பேசுகிறாரு. ஆனால் டேபர்நாக்கிளை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணி எதை காட்டுறாருன்னா, அவர் காலத்தில் இதை எபிரேயர் எழுதும் போது என்ன நின்றுகிட்டு இருந்தது, டெம்பிள் நின்றுட்டு இருந்தது. டெம்பிள்னு வரும்போது வெறும் கட்டிடத்தை மாத்திரம் அங்கே சொல்லலை, அந்த என்டையர் இன்ஸ்டிடியூஷனை சொல்கிறாரு. ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், டேபர்நாக்கிள் ரிமைன்ஸ் எ ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்டில் ஸ்டாண்டிங். ஸோ அந்த கட்டமைப்பு பழைய உடன்படிக்கை, அதோடைய ஆசரிப்பு, ஆசாரியத்துவம், அதோடைய பலி, ப்ரீஸ்ட்வுட்டு எல்லாம் எல்லாம் சேர்த்து இருக்கு பாருங்க, அந்த ஒரு முறைமை, ஆர்டர், ஓல்ட் ஆர்டர், அந்த என்டையர் கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் ஜீவன் மகிமை பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிற அந்த இடத்திற்கான வழி, உண்மையான பரிசுத்த தலத்திற்கான வழி இன்னும் வெளியரங்கமாகவில்லை. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்னும் நின்றுகிட்டே இருக்குது. ஸோ இந்த அதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது, முதலாவது இன்ஸ்டிடியூஷன், முதலாம் கூடாரம். ஸோ இயேசு சொல்றாரு, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், முதலாவதை நீக்கி போட்டு இரண்டாவதை நிலைப்படுத்த. ஸோ இந்த கட்டமைப்பு, மத கட்டமைப்பு என்னவாயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஏன்னா புதுசு வந்துருச்சு சரிங்களா. 8th கடைசி வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. மை குட்னஸ், என்னதுங்க, இரண்டாவது நிலை நிறுத்தும்படி முதலாவதை நீக்கி போட வந்தார். அந்த முதலாவது என்னதான், பழைய உடன்படிக்கை, இந்த பழைய என்டையர் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கு, ஆசாரியத்துவம் இருக்கு, சாக்ரிஃபைஸ் இருக்கு, இது இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் காட், ஒரு விதமா தேவனை அணுகிட்டு இருந்தாங்க பாருங்க. ஒரு முறைமை, பழைய முறைமை, அந்த என்டையர் முறைமையை அது பழசாயிருச்சான் புது உடன்படிக்கை வந்ததுனால. பழசானனால பழமையானது என்னது, பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, ஒப்சுலீட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. ஒப்சுலீட்னா என்ன, வேலிடிட்டி, டேட் முடிஞ்சிருச்சுங்க. மருந்து தான், டாக்டர் கொடுத்த மருந்து தான் சரிங்களா. ஆனா டாக்டர் கொடுத்த மருந்தே நீங்க எதை பார்த்து தான் எடுக்கணும், டேட்டை பார்த்து தான் எடுக்கணும். சில மருந்துலாம் உங்கள் வீட்டு மருந்து இதில் கபோர்டில் வச்சுருப்பீங்க, டாக்டர் கொடுத்தாரு போன தடவை எனக்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ அதை தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி
ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆன மருந்து எடுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும், மருந்தே கெடுதியாயிரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, சரிங்களா. அதே மாதிரி ஆண்டவர் இந்த சிஸ்டமுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சிருந்தார். அது புதுசு வந்த உடனே பழசுன்னா பழைய உடன்படிக்கை, பழைய சிஸ்டம் வந்து நாள்பட்டதாயிருச்சு, வளமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, என்னது உருவ அழிந்து போகும் காலம் சமீபமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க வாயத்திருந்து. பழசு, அதாவது இரண்டாவது, இரண்டாவது இல்லை முதலாவது, பழமையானது வந்து உருவழிந்து போகும் காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்ப இது டெம்பிள் பத்தி பேசுறாரு. ஏன் இந்த டெம்பிள் சிஸ்டம் இதெல்லாம் பத்தி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம்னா, லெட்ஸ் பிகின் ஃப்ரம் த பிகினிங், சரிங்களா. ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, சுவிசேஷம் என்ன, சுவிசேஷம்னா தேவன் மனுஷனை குறித்து வச்சிருந்த நோக்கங்கள் என்ன, அந்த நோக்கங்கள் என்னன்னா, நல்ல கவனிங்க, அப்சல்யூட் ஒன்னஸ், ஐக்கியம். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்ற மாதிரி தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மனுஷனை உண்டாக்குனாரு. எப்படி ஒன்னா இருக்குது, தேவனுக்கே உரிய சில காரியங்கள் இருக்கு. அது என்னது, தேவனுக்கே உரிய ஜோயே ஜீவன், தேவனுக்கே உரிய ஜோயே ஜீவன், தேவனுக்கே உரிய சுபாவம், தேவனுக்கே உரிய சாயல், தேவனுக்கே உரிய காரியங்கள் இருக்குல்ல, தேவனுக்கே உரிய காரியங்கள்ல பங்கெடுக்கணும்னு சொல்லிதான் மனுஷனை தேவசாயலா உண்டாக்கி அவனை ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வராரு. அவன் ஜீவ விருட்சத்திலிருந்து சாப்பிட்டு இருந்தான்னா அவன் என்னவாயிருப்பானா, தேவன் தங்கும் வாசஸ்தலமா மாறியிருப்பான். டுவெல்லிங் பிளேஸ், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது டுவெல்லிங் பிளேஸ், மனுஷனை தேவன் என்னவா உண்டாக்குனாரு, டுவெல்லிங் பிளேஸா உண்டாக்குனாரு, தேவன் தங்கும் வாசஸ்தலமா உண்டாக்குனாரு. ஆனா அதை வந்து அவன் மேல ஃபோர்ஸ் பண்ணல, ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லி அதை ஆப்ஷனா வச்சிருந்தார். எப்பா நீ ஜீவ விருட்சத்துல பங்கெடுத்தேனா, நானே இப்ப நான் வெளியிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நானே உனக்குள்ள வந்து வாசமா இருப்பேன், நானே உன்னுடைய ஜீவனா மாறிடுவேன், நீ என்னுடைய ஆலயமா இருப்ப, நான் தங்கும் வாசஸ்தலமா நீ மாறிடுவ அப்படின்றதான் ஆண்டவருடைய ட்ரீம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய கனவு எல்லாமே இதுதான். பாருங்க எப்படி அப்படியே ஜகஜோதியா இருக்கானுங்க பாருங்க. ஆதாமியவாள் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப்ல சாப்பிட்டுனாங்கன்னா இப்படிதான், ஜோயே ஜீவனால் விழுங்கப்பட்டிருப்பான், ஜோயேவினால் விழுங்கப்பட்டிருப்பான், அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் விழுங்கப்பட்டிருக்கும், சரிங்களா. அப்படியே லைஃப் கிவிங் ஸ்பிரிட்டா, உயிர்ப்பிக்கும் ஆவியா வந்து அவன் மாறி இருப்பான். அவனுடைய சரீரமும் மகிமை அடைந்திருக்கும், அவன் என்டயர் பீயிங், அவனுடைய முழு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ஜோயேனால என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே விழுங்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒண்டர்ஃபுல் திட்டத்துல தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனார். ஆனா மனுஷன் ஜீவ விருட்சத்துல சாப்பிடல, நல்லா கவனிங்க. அவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் இருந்தது, சிருஷ்டிக்கப்படாத ஜோயே ஜீவன் ஜீவ விருட்சத்துல இருந்தது. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஆனா எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணாலும் இது பிரச்சனை இல்லை. இது ரொம்ப, மனுஷன் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவனோட இருந்தான், சிருஷ்டிக்கப்படாத ஜீவனுக்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான், அதை பங்கெடுக்க முடியாது. ஆனா அவன் அதுல பங்கெடுக்காம மரணத்தில் பங்கெடுத்தான். மரணத்தில் பங்கெடுத்ததுனால என்ன வாய்ப்புச்சு, அவன் சிருஷ்டிக்கப்படாத ஜோயே ஜீவனால விழுங்கப்படாம மரணத்தினால் விழுங்கப்பட்டான். அவன் ஆவி ஆத்மா சரீரம் சிருஷ்டிப்பு எல்லாம் வந்து மரணத்தினாலே விழுங்கப்பட்டது. சோ இப்படி இருக்கும் பொழுது இது என்னது, ஐக்கியம் இல்லாம போயிருச்சு, ஜீவன் இல்லாம போயிருச்சு, சுபாவம் மாறி போயிருச்சு, எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அவருடைய தெய்வீக திட்டங்கள், நோக்கங்கள், அவருடைய கனவு எல்லாமே மாறிடுச்சு. மாறின உடனே திரியக தேவன் என்ன பண்ணாங்க, போறான் கழுதன் விட்டுட்டு, நான் புதுசா மனுஷன் ஆரம்பிக்கிறேன், புது மனுஷன் ஆரம்பிச்சாரா, என்ன பண்ணாருன்னா, சரி இவனை விட போறதில்லை, இப்படியே இவன் இவன் போற போக்குல நம்ம போய்
இவனை ஃபாலோ பண்ணி இவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ஆரம்பிச்சு திரும்ப இவனை வந்து இந்த ஜோயே ஜீவன்ல பங்கெடுக்கும்படியாக வைப்போம் அப்படின்னு சொல்லி இறங்குறான். அந்த இறங்கின அந்த என்டயர் ஸ்டோரி தான் என்னது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், பழைய ஏற்பாடு ஃபுல்லா அதுதான். ஸோ ஆபிரஹாம்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்க. பார்த்தீங்கன்னா அவன் வந்து விக்கிரக ஆராதனையில இருந்தான், ஒரு மதத்திலே சிக்கி கொண்டிருந்தான். அவன்கிட்ட போய் திடீன்ட்டு பேசுறான்டவர், நீ கிளம்பி வா அப்படின்னு. கிளம்பி வான்னு கிளம்பி வந்தாலும் அவன் மைண்ட் செட்டு, அவன் குருட்டாட்டங்கள் அதெல்லாம் அப்படிதான் இருக்குது. சாமி வந்து தான் பிள்ளைய வந்து பலி கேட்கும், காவு கேட்கும், அப்படி இப்படின்றது அந்த மாதிரி சாமி தான். ஸோ எடுத்த உடனே வந்துட்டு வேற மாதிரி பேசுறாருன்னு வைங்களேன், புரியவே புரியாது. புரியாதுன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இறங்கி அவனுக்கு புரியிற பாஷையில பேசுறாரு. அவனுக்கு புரியிற பாஷை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டை புரிஞ்சு கொள்றது, நிறைய பேர் உங்க கேள்விகள் அஸ்திபாரங்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, இல்ல ஆனா பழைய ஏற்பாட்டில் எப்படி போட்டிருக்கே, ஆண்டவர் அப்படி பண்ணாரு போட்டிருக்கு, இப்படி பண்ணாரு போட்டிருக்கு, இப்படி பண்ண சொன்னாரு, அப்படி பண்ண சொன்னாருன்னு போட்டிருக்கே, இருமுகங்கள் அங்க தெரியுதே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன பதில்னா, இதுதான். ஆண்டவர் வந்து ஒரு உடைந்து போன புரோக்கன் ரிசீவர் இருக்கிற ஒரு ஹார்ட், ஒரு உடைந்து போன ஹார்ட்ட பேச கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். அதை கம்யூனிகேட் பண்றதுனால டைரக்டா வந்து அவர் ட்ரூத்தை வந்து பேச முடியல. அவங்க லெவல்ல இறங்கி அவன் பேசுற லாங்குவேஜ, அவன் பேசுற மொழிய பேசணும். கரெக்டா பேசலாமா இருக்கும், ஆனா நீங்க பேசுற மொழி பேசணும்ல. இப்ப நான் வந்து தாட் போட் அப்படின்னு நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு வேற மொழியில கரெக்டா பேசலாமா இருக்கும், ஆனா உங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஸோ உங்களுக்கு புரியணும்னா நான் உங்க நீங்க பேசுற மொழியை பேசினாதான் உங்களுக்கு புரியும். ஸோ மனுஷனுடைய மொழி என்னவா இருந்தது, மனுஷனுடைய மொழி வந்து பலியா இருந்தது, மனுஷனுடைய மொழி வந்து என்னது, வயலன்ஸ், அடி தடி கொள்ள அப்படிதான் இருந்தது. போட்டு போட்டு தள்ளுறா, இது பண்ற, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு தான் இருந்தது. இதுதான் மனுஷனுடைய லாங்குவேஜா இருந்தது. ஸோ ஆண்டவர் இறங்கி அவன் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அவன் வழியிலேயே போய் அவன் பாஷையவே பேசி அவனை லைட் லைட்டாக திருப்பி 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 கொண்டு வந்தது தான் என்டையர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். அப்படி பேசும்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து தேவனுடைய சித்தம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய இருதயம் அப்படின்னு சொல்லி பேசணும்னா நம்மள மாதிரி யாரும் முட்டாள் கிடையாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வர்றார். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். அவருடைய சுபாவம், அவருடைய சித்தம், அவருடைய இருதயத்தை தற்சொரூபமாய் வெளிப்படுத்துகிறவர் வார்த்தை மாம்சமானது. ஸோ இந்த அந்த வார்த்தை மாம்சமாகிற வரைக்கும் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்களேன். அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ரெஷியஸான ஹிஸ்ட்ரி தான் நமக்கு, அது தூக்கி தூர போட்டக்கூடாது. ஏன்னா அதுல நிறைய மேட்டர் இருக்குது, ஆனா அது என்ன இல்லை, பர்ஃபெக்ட் ரெவலேஷன் கிடையாது. அது பூரண வெளிப்பாடு இல்லை, தேவனை குறித்ததான பூரண வெளிப்பாடு இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு லெவல்ல இறங்கி நிறைய காரியங்கள் பேசுறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாம கூப்பிட்டு அவனோட உடன்படிக்கை பண்ணி எல்லாம் சொல்றாரு. அவனுடைய சந்ததி அப்புறம் 400 வருஷம் அடிமையா போயிடுறானுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு அம்மா அப்பா சண்டை போடுற குடும்பத்துல இருந்து வரும் பொழுதே நம்ம இருதயம் எல்லாம் பயங்கரமா நொறுங்கி எந்த ஒரு உறவுக்கும் நம்ம வந்து லாய்க்கு இல்லாம பயங்கரமா கஷ்டப்படுறோம். ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டோட கனெக்ட் பண்ண முடியல, ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு புரோக்கன்னஸே நம்மளை அவ்வளோ பாதிக்குது. சரிங்களா, யோசித்து பாருங்க. அடிமைகளா 400 வருஷம் அடிமைகளா இருந்து பார்வன் மாதிரி ஒரு கொடுமையான ஒருத்தங்கிட்ட கீழே இருந்து வாழ்றதுன்றது எவ்வளோ தூரம் அவங்களுடைய இருதயத்தை உடைத்திருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி உடைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை வெளியே கொண்டு வந்து அதை வந்து தான் ஒய்ஃபா எடுத்துக்கிறார். நல்லா கவனிங்க, யாவே தேவன் இஸ்ரவேலை தன்னுடைய மனவாட்டியா எடுத்துக்கிறார். அதுக்கு ஒரு உடன்படிக்கையை பண்றாரு, வா நான் உன் கூட நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன், நான் என்ன வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம இருதயம் வழியில் இருக்கும் பொழுது, இருதயம் உடைந்திருக்கும் பொழுது, இருதயம் காயப்பட்டிருக்கும் பொழுது, இருதயத்துல மனத்தாங்கல் இருக்கும் பொழுது, எது நம்மளை ரொம்ப பயன்படுத்தும்னா ஒரு உறவு. உறவுன்றது பயங்கரமாக நம்மளை பயன்படுத்தும் காரியமாக மாறும். எப்போ, நம்முடைய காயங்கள் ஆறாமல் இருக்கும் பொழுது. காயங்கள் ஆறாமல் இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்னா, அப்பா ஐயா வேண்டாம், இந்த ஐக்கியம், ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர், உறவு, இதெல்லாம் வேணாம்,
டிஸ்டன்ஸ்ல இருக்கும். பாருங்க, காயப்பட்டவங்க எல்லாம் எல்லா உறவுகளையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஸ்டன்ஸ்லயே வச்சிருப்பாங்க. சேஃப் டிஸ்டன்ஸ், அப்படியே ஹாய் ஹாய் ஹவ் யூ அப்படி சிரிச்சுட்டு அப்படியே அதுலேயே போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேல உள்ள வந்தாலே பிரச்சனை தான், ஏன்னா அவங்க உள்ள காயம் பயங்கரமா இருக்குது. ஸோ எல்லாரையும் சேஃப் ஒன்னாம் டிஸ்டன்ஸ் இல்லை, அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படியே வச்சிருவாங்க, அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, எகிப்துல இருந்து வெளியே வந்து இப்படி ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர்ல தேவன் வர ஆரம்பிச்சோடனே இதால தாங்க முடியல. தாங்க முடியாதனால வேண்டாம், எங்களுக்கு இப்படி இன்டிமசிலாம் வேண்டாம். நம்ம காயப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூல்ஸ் ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. நிறைய திருமணம் அப்படிதான் போயிட்டு இருப்பாரு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிரு. உனக்கு என்ன பில்லு கட்டணுமா, பில்லு கட்டுறேன். வேலை பார்த்து இது பண்ணணுமா, ஆ ஓகே, எலக்ட்ரிக் பில் கட்டியாச்சு, வீட்டுல எல்லாம் ஜாமான்லாம் வாங்கி தந்தாச்சு, இதெல்லாம் பண்ணி தந்தாச்சு. ஆனா ஐக்கியம், உறவு, அறிதல், நோயிங் அதெல்லாம் இருக்காது. உனக்கு தேவைன்றத நான் செஞ்சுட்டேன், நீ எனக்கு தேவைன்றத செய்ய, அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எத்தனை திருமணங்கள் அங்கே போயிட்டுருக்கு. ஏன் அப்படி காரணம், ஏன் அங்கே, ஏன் அங்கே காயம் இருக்கிறனால என்ன 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 இல்லை, ஐக்கியம் இல்லை, இன்டிமசி இல்லை, ஒருவரை ஒருவர் அறிகிற அறிவு இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் போகுது. ஸோ அதை அந்த ரிலேஷன்ஷிப்பை எதால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா, ரூல்ஸ் சட்டத்திட்டங்களால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு இது நீ செய், நான் உனக்கு இது செய்கிறேன், நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் வந்து என்னவாகுது, ரிலிஜியனாக மாறுது. அது தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியத்தை வந்து நம்ம ரூல்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது என்னவா மாறுது, அது மதமாக மாறுது, ஒரு சிஸ்டமாக மாறுது, ஒரு முறைமையாக மாறுது. சரிங்களா, அப்படிதான் என்னாச்சு, இந்த சிஸ்டம் வந்தது. இந்த சிஸ்டம் பாருங்க, ஆசிரிப்பு கூடாரம், ஆசிரிப்பு கூடாரம் அவர் மத்தியில தான் இருந்தது, மத்தியில தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவனுங்களால தாங்கவே முடியல, நடுவில் இருக்கிறத உடனே சொல்லிட்டாரு, நான் போய் வெளியில போய் பிச் பண்ணிக்கிறேன் டென்ட்டை அப்படின்னு சொல்லி வெளியில போய் பிச் டென்ட்டை பிச் பண்ணார். ஏன்னா அவனுங்களால இன்டிமசி தாங்க முடியல. ஸோ ரூல்ஸை கொடுக்குறாரு, உனக்கு என்ன ரூல்ஸ் தான் வேணுமா, சரி ரூல் கேம் விளாடணுமா, விளாடலாம் அப்படின்னு சொல்லி அவன் லெவலுக்கு இறங்கி இப்படி பலி செலுத்தி இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு இதை இன்னும் இங்க இப்படி பண்ணு இங்கே கழுவு இதை பண்ணு அதை பண்ணு ஏகப்பட்ட ரூல்ஸ். இப்போ அவனுங்களுக்கு ஓகே, நான் ஓகே செய்கிறோம், எவ்வளோ ரூல்ஸ்னாலும் கூட நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நாங்கள்லாம் அடிமைகளாக இருந்தவங்களுக்குப்பா, எங்கிட்டேயே வா, ரூல்ஸ் எல்லாம் அப்படியே சும்மா அப்படின்ட்டு வந்துட்டானுங்க. பயங்கரமா ரூல்ஸை வந்து நாங்கள் எங்களுக்கு எங்க என்ன ரூல்ஸ் பார்வன் கொடுக்காத ரூலா, வைக்கோலே இல்லாமல் செய்ய சொன்னான், நீ என்ன பெரிய ரூல் கொடுத்துருவேன்னு சொல்லி நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறான். இறங்குனா சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேது, சிஸ்டம் ஒர்க் ஆகல. ஏன்னா ஆண்டவர் நம்மளை உறவுக்காக தான் படைச்சாரு, மதத்துக்காக படைக்கல, சிஸ்டம்காக படைக்கல, ஆர்கனைசேஷனுக்காக படைக்கல, கட்டமைப்புக்காக படைக்கல, உறவுக்காக தான் படைச்சாரு. உறவு தான் மனுஷனை சுகப்படுத்த முடியும், உறவு தான் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். எந்த விதமான கட்டமைப்போ எந்த விதமான மகிமையோ வேற எதுவுமோ அவனுடைய இருதயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன இப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுலயாவது பாத்தீங்கன்னா, மோசே டாபர் நக்கல் மோசே ஆசிரிப்பு கூடாரம் அது கொஞ்சம் மொபைலா இருந்தது. மொபைல்னா என்ன, அப்பதிக மகிமை அப்படியே மூவ் ஆகும், மூவ் ஆனவனே இவங்க எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு அங்க போயிருவானுங்க. மொபைல் டேபர் நாக்கு, மொபைல்னா என்னது, மொபைல்னா அங்கங்க உலாவக்கூடிய நகரக்கூடிய ஆசரிப்பு கூடாரமா இருந்தது. இப்படியே போயிட்டே இருக்குது, பல வருஷங்கள் போது, நூற்றாண்டுகள் போது. தாவீது பார்க்கறான், தாவீது வந்துட்டு நான் கேதுரு மரத்தினால் ஆன வீட்டில் நான் தங்கியிருக்கும் போது தேவன் எப்படி இப்படி வந்து ஒரு அசிங்கமான ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்க முடியும், வந்து தோல் அனிமல் ஸ்கின்னால் வச்சிருக்கிற ஒரு இதில் வச்சு என்ன பார்க்கவே அசிங்கமாக இருக்கேன், இல்லை இல்லை நான் ஆண்டவருக்காக சூப்பராக பல பலன்னு தங்கத்தினால இதனால அதனால ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கிற சங்கம் என்ன செய்யறான், ஊதுறான்.
நான் இப்படி தான் கட்டுவேன். ஆண்டவர் உடனே சொல்றாரு, தம்பி நான் எவனையாவது கேட்டேனா, நீ இப்படி நல்ல வீட்டில் இருக்கியே, நான் இப்படி எப்படி இருக்கேனே, எனக்கு ஒரு ஆலயம் நீ கட்ட மாட்டியா, எனக்கு ஒரு பில்டிங் கட்ட மாட்டியான்னு நான் எவனையாவது கேட்டேனா, ஆபிரகாம்கிட்ட கேட்டேனா, எவன்ட்டையாவது கேட்டேனா, உங்கள் முற்பிதாக்கள் கிளம்பி வந்தானுங்களே கேட்டேனா, எதையாவது கேட்டேனா, நான் பேசாமல் இருக்கேன்ப்பா, நீ உன் வேலையை பார்ப்பான்னாரு. அவன் முடியாது, பெட்ரா மாசிலேட்டே தான் வேணும்னுட்டான். இன்னொன்னே ஆண்டர் சொன்னாரு, சரி இறங்கி உன் கேம் விளாடுறேன், ஓகே சரி கட்டு அப்படின்னு சொன்னார். என்ன கட்டினா, கட்டினா பாருங்க சாலமன் ஆலயத்தை கட்டி பாருங்க, சும்மா ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இன்னைக்கு 7 wonders இப்போ ஏதோ நம்பர்லாம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உலக அதிசயம், உலக அதிசயங்களில் ஒன்று மாதிரி அந்த காலத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றாச்சு. மகிமை வந்துச்சு, மகிமை இறங்குச்சு. இங்க பாருங்க, இதுலயும் மகிமை இறங்குச்சு, தேவாலயத்திலயும் மகிமை இறங்குச்சு. ஆனாலும் தேவனுடைய இருதயம் என்னன்னா, இந்த முதல்ல இருக்கு பாருங்க, மாம்சத்துல சரீரத்தில மனுஷன் குளோரி அங்க இறங்கணும் அப்படின்றதான் அவருடைய இருதயம். இங்கேயும் இறங்குச்சு, சாலமன் ஆலயத்திலும் இறங்குச்சு, ஆனா அதெல்லாம் ஒரு நிழல் தான், சரிங்களா, மெயின் மேட்டர் கிடையாது. அப்பயும் மகிமை இறங்குச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, மகிமை இறங்கும் பொழுது நம்மளால ஒர்க் பண்ண முடியாது, நம்ம வேலையை காட்ட முடியாது. சாலமன் தேவாலயத்துல மகிமை இறங்குச்சு, ஆசாரியர்களால் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டு, அவனுங்க எல்லாம் ட்ரெஸ் விசலாம் மாட்டிருக்கானுங்க, எல்லாம் மாத்தி மணிக்கு நீலாம் மாட்டிக்கலாம் அடிச்சுட்டு உள்ள நுழையிறானுங்க, மகிமை இறங்கிடுச்சு. மகிமை இறங்கினா இவனால ஒன்னும் ஊழியமே செய்ய முடியல, அப்படியே டம்முனு கீழே விழுந்துறானு. சோ நல்லா கவனிங்க, மகிமையை நம்ம சிஸ்டம் என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்னதான் சிஸ்டம் இருந்தாலும், என்னதான் பர்ஃபெக்டா இருந்தாலும், என்னதான் சிஸ்டம் நல்லதா இருந்தாலும், சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா மகிமையை ஹேண்டில் பண்ண முடியாது. அதாவது இதை தான் ஆண்டர் சொல்றாரு, புதுசு பழசு புதுசு பழசுன்னு பேசிட்டே வரான்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், எனது பழமையானது நாள்பட்டது உருவழிந்து போகும் காலம் சமீபமா இருக்கு, முதலாவதை ரிமூவ் பண்ணிட்டு இரண்டாவதை நிலைநிறுத்த வந்தாரு, முதலாம் கூடாரம் பழசு நிக்கிற வரைக்கும் புதுசுக்கு வழி வெளியரங்கமாகாது. இயேசுவே என்ன சொன்னாரு, புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில ஊத்த முடியாது. ஊத்துனா என்ன வாயிருமா, ஏன்னா இந்த துருத்தின்றது பாத்தீங்கன்னா இந்த ஒரு துணி மாதிரி, துணி பேக் மாதிரி இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ரசம்ன்றது அப்படியே விரியும், ஃபர்மெண்ட் ஆகும் பொழுது விரியும். விரியும் பொழுது இந்த புது துருத்தி என்ன பண்ணுன்னா அப்படியே விரிஞ்சு கொடுக்கும். புது துருத்தி என்ன பண்ணும், விரிஞ்சு கொடுக்கும். ஆனா அந்த துருத்தியே பழசாயிடுச்சுன்னா என்ன வரணும், ஸ்டிஃப் ஆயிரும், அப்படியே கல் மாதிரி ஆயிரும். இந்த உள்ள புது ரசம் ஊத்தினீங்கன்னா புது ரசம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது இந்த பழைய துருத்தியால ஹேண்டில் பண்ண முடியாதான், பழைய துருத்தி கிழிஞ்சிருமா, கிழிஞ்சு ரசமும் என்ன செய்யும், வீணா போகும், துருத்தியும் நாசமா போகும்ட்டார். இதேதான், எனி சிஸ்டம் தட் பிகம்ஸ் ரிஜிட் cannot handle the new wine of God. தேவனுடைய புதிய திராட்சை ரசத்தை எந்த சிஸ்டம் ஆனாலும் சரி, அது எப்போ ரிஜிடாக ஆரம்பிக்குதோ அதோடைய பர்பஸே இழந்துருது, அதோடைய நோக்கமே, துருத்தியோட நோக்கமே போயிடுது, அந்த அந்த கட்டமைப்பு வந்து இறுக ஆரம்பிக்கும் பொழுது. ஸோ இயேசு காலத்தில் இந்த சாலமோனின் ஆலயம் அப்புறம் இடிஞ்சு போச்சு, அப்புறம் திரும்ப வந்து ஏறுவது கட்டினா, ஸோ செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசம், இயேசு காலத்துல இருந்த அந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா மோசேட்ட சொன்ன மாதிரியும் இல்ல, சாலமோன்ட்ட இறங்கின மகிமை மாதிரியும் இல்ல, இப்ப அது என்னவாயிருச்சு, சூப்பர் மதம் ஆயிடுச்சு, மத கட்டமைப்பா மாறிடுச்சு, ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் ஆயிடுச்சு, ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜியன், சரிங்களா, மத கட்டமைப்பா மாறிடுச்சு. ஆனா மத கட்டமைப்பா மாறினாலே நல்லா கவனிங்க, அது என்னன்னா
காசு பணம் துட்டு சரிங்களா கேஷ் கிரெடிட் கண்ட்ரோல் கேஷ் கிரெடிட் கண்ட்ரோல் இதுதான் எந்த கட்டமைப்பையும் கட்டி வச்சிருக்கிற ஒரு பிரின்சிபிள் எந்த கட்டமைப்பையும் கட்டி வச்சிருக்கிற கோட்பாடு என்னது கட்டமைப்புக்கு காசு தேவை அந்த கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணிருக்கு சரிங்களா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரம் ஆரம்பிச்சது பாருங்க மோசே எகிப்துல இருந்து வெளியே கூட்டு வந்தாங்கல்ல ஜனங்களை அப்ப வந்து ஆண்டவருடைய சித்தம் எப்படி இருந்தது பாருங்க யாத்திராகமம் 19:6 நீங்கள் அதாவது கூட்டிட்டு வர்றாரு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கூட்டு வந்தார் சீனாமலைக்கு வந்துட்டாங்க அப்ப வச்சு சொல்றாரு மோசேட்ட போய் சொல்லு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் லேவியரோட என்டயர் இஸ்ரவேல் வம்சத்தார் 12 வம்சத்திட்டையும் போய் சொல்லு நீ எனக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய இருதயம் நீங்க எல்லாருமே என் கூட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றதான் இருதயம் அதுக்காக தான் அவனை வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அவனுக்கு தத்த கப்பத்தக்கானே இதாகி டென்ஷன் ஆகி நியாயப்பிரமாணத்தை வந்து மோசே வந்து டமால்னு போட்டு உடைச்சு மோசே டென்ஷன் ஆகி மோசே கத்துறான் கர்த்தருடைய பரிசுத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு கேட்ட உடனே திரு திரு திருன்னு யார் மாத்திரம் ஓடி வந்துடுறா லேவி மாத்திரம் ஓடி வந்துடுறாங்க இப்போ என்டயர் ராஜரிகமும் ஆசாரிய கூட்டமா ஆகாம ஒரே ஒரு ட்ரைப் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் என்ன ஆயிட்டாங்க ஆசாரியத்துவத்துக்கு வந்துட்டாங்க புரியுதுங்களா ஒரு டிவிஷன் வந்துருச்சு அது ஆண்டவருடைய சித்தமா இல்லை ஆனா அந்த கேம் தான் அவனுங்க விளையாடணும்னு இறங்கினானுங்களா ஆமா வெறும் லேவி மத்தம்தான் ரெஸ்பாண்ட் பண்ணானுங்களா கால்க்கு ஆமா ஸோ ஆண்டவர் சரி நீங்கெல்லாம் வந்து ஆசாரியர்கள் நீங்கெல்லாம் இருங்க ஸோ இந்த ஆசாரியர்கள் இந்த சிஸ்டம்ல இருந்து சாப்பிடுற மாதிரி வச்சார் சரிங்களா நல்ல கவனி ஸோ என்னைக்கு வந்து இந்த ஆசாரியர்கள் இந்த சிஸ்டம்ல இருந்து சாப்பிடுற மாதிரி இருக்குதோ அப்பயே ப்ராப்ளம் ஆரம்பித்து விடுகிறது ஸோ இயேசு காலத்துல வரும் பொழுது என்னன்னா அந்த பலி செலுத்துறாங்க பாருங்களேன் பலியில அந்த அந்த மீட்டு வந்து சில மீட்டை வந்து யாரு யார் எடுத்துக்கலாம் லேவியர்கள் எடுத்துக்கலாம் ஆசாரியர்கள் தங்களுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்குன்னு இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது ஸோ மற்றவர்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்தான் போஷன்றனால அந்த பலியிலிருந்து சாப்பிடுகிறதுக்கான உரிமையை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தாரு லேவியர்களுக்கு கொடுத்திருந்தாரு அப்படி கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு இப்ப அவன் பலி எடுத்துட்டு வரும் பொழுது உறவு தேவனோடு இருக்கிற உறவு அவன் அவன் இன்னும் இருதயத்தோட அதே தெரியல அவன் கையில இருக்கிற ஆடு மாத்திரம் தான் தெரியுது ஏன்னா அதுதான் இவனுக்கு சாப்பாடு இருக்கு ஸோ என்டயர் சிஸ்டம் பிஸ்னஸா மாறுச்சு ஆடு வந்து என்னவாயிடுச்சு அவனுக்கு காசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு யாருக்கு மத கட்டமைப்பின் தலைவர்களுக்கு கட்டமைப்பின் தலைவர்களுக்கு என்னவாயிருச்சு பலியே அந்த கனெக்ஷன் பாயிண்டே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பாயிண்டே காசா தெரிய ஆரம்பிச்சிச்சு ஓ அப்படின்னே பெரிய சிஸ்டமா பிசினஸா மாத்திட்டாங்க புறா ஆடு மாடு எல்லாத்தையும் உள்ளே வந்து ஸ்டால் போடு வரிசையா ஸ்டால் போடு இப்ப யார் ஸ்டால் போடுறது யாருக்கு ஸ்டால் போடுறது நீ எனக்கு ஏமா காசு தெரியோ ஏமா எனக்கு அதிகமா காசு தெரியோ அவனுக்கு தான் நான் ஸ்டால் போட விடுவேன் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஸோ இந்த எவனுக்கு கடை தர்றது எவனுக்கு ஸ்டால் வைக்கிறது எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை எல்லா கட்டமைப்புகளிலும் உள்ள பிரச்சனை எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இருக்கிற பிரச்சனை எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கிற பிரச்சனை ஸோ இயேசு வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டமே கரப்ட் ஆயிடுச்சு வேற லெவல்ல கரப்ட் ஆகி அது என்னவாயிருச்சு டீமானிக்கா மாறிச்சு பேய்த்தனமா மாறிச்சு பிசாசுக்கு அடுத்தவைகளா மாறிச்சு
கள்ளர் கொகையா மாறிடுச்சு. பாருங்க யோவான் 2:13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவைகளையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என்ன வச்சு சிஸ்டம்? வியாபார வீடு, வியாபார வீடாக்காதிருங்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். முந்தன 1:14 படிங்களேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினார்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்களேன். The word became flesh and dwelt among us. அந்த word dwelt-ன்றது என்னது? Tabernacled. Tabernacled among us. ஆசிரிப்பு கூடாரமாக அவர் வந்தார். வார்த்தை மாம்சமாகி ஆசிரிப்பு கூடாரமாக நம்முடைய மத்தியிலே இறங்கினார். அதுதான் Tabernacled among us. ஸோ ஆசிரிப்பு கூடாரமாக இறங்கினார். ஸோ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கல்ல, ஜோயேவனாலே அப்படியே நிறைந்தவராய், பரிசுத்தவான் நிறைந்தவராக மனுஷனை உண்டாக்கணும்னு நினைச்ச அந்த கனவை வந்து ஆதாமேவால் அந்த 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 ட்ராக்லே போல, சரிங்களா? சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்ல இருந்தே மரணத்துக்கு நேரா போயிட்டானுங்க, இந்த சைடே வரல. ஸோ அதுல இருந்து இயேசு வரைக்கும் ஒரு மனுஷன் கூட தேவன் தங்கும் ஆலயமாக இல்லவே இல்லை. அதுதான் அவருடைய இருதயம். ஆசிரிப்பு கூட இருந்தது, தேவ ஆலயம் இருந்தது, தேவ பெட்டி இருந்தது, அப்படி இருந்தது. அப்புறம் சில மனுஷர்கள் இருந்தாங்க, அவங்க மீது ஆண்டவர் வந்தாரு, அவங்கள யூஸ் பண்ணாரு, போயிட்டாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க தங்கின ஆலயமா யாருமே இல்லை, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வார்த்தை மாம்சமான பொழுது பரிசுத்தாவியானவரினாலே நிறைந்தவராய், ஓ கிருபையினாலே நிறைந்தவராய், சத்தியத்தினாலே நிறைந்தவராய், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்குரிய மகிமைக்கு ஒப்பான மகிமையாய் உள்ளவராய், ஓ நமக்குள்ளே டேபர்நாக்கில் ஆனார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஸோ அப்படி ஒரு ஆள் வந்த உடனேவே கட்டமைப்பு கடகடகடன ஆட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, பிதாவை அறிந்த ஒரு குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்கும் பொழுது கட்டமைப்பு கடகடகடகென்று ஆட ஆரம்பிக்கும். பாத்தீங்கன்னா கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுன்னு நடந்தது. சொல்றாரு, அவர்த்தனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றான். உடனே குதிக்கிறான், குதிச்சு எழுந்துறான். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யாரியா? தேவன் ஒருவர் தவிர பாவங்களை மன்னிக்க முடியாது அப்படின்னா அவன் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் தான் மன்னிக்க முடியும். தேவன் எப்படி மன்னிக்க முடியும்னா, எங்க நாங்க தான் ஏஜென்ட், எங்க மூலமா தான் மன்னிக்க முடியும். அவன் என்கிட்ட தான் பலி கொண்டு வரணும். இவன் பலி செலுத்தல, எதுவும் பண்ணல, ஆடை கொண்டு வரல, மாடை கொண்டு வரல, இன்னும் பண்ணல, ஆலயத்துக்கும் போல, இவன் படி கூரையை பிரிச்சானுங்க, இறக்குனானுங்க, திமிர்வாத காரணம், நீ பேசாம பாத்துட்டு பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. புரியுதுங்களா? ஸோ பிஸ்னஸ்ல கையை வைக்க ஆரம்பிச்ச உடனே இவனுங்களுக்கு பயங்கர டென்ஷன். இயேசு கிறிஸ்து பாருங்க, 10:10 என் பிதாவின் வீட்டை வியாபார கூடாரமாக்கிங்க போட்டீங்களா, இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையா மாத்தினீங்க, மேட் இட் அ டென் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்றாரு. ஸோ இந்த
திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவே என்று வேறு ஒன்றுக்கும் வருகிறான். ஓ பிசாஸ் திருடனை போல, பிசாஸ் திருடனை போல அப்படின்னு சொல்லி பாவம் பிசாஸ் திருடன் ஆகிட்டாங்க. பிசாஸ் அவன் திருடன் தான், ஆனா அவன் யார் மூலமா திருடுறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார திருடன்னு போட்டிருக்கு யோவான் பத்துல? பிசாச போட்டிருக்கா? இல்ல. நல்லா படிச்சு பாருங்க முதல் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். சோ இந்த பத்தாம் வசனத்துல வர திருடனும், திருடன் யாருன்றத முதல் வசனத்திலே சொல்லிடுறார். எப்பா நான் தான் வாசல், என் மூலமா வராம சைட்ல அங்கிட்டு இங்கிட்டு ஏறி குதிச்சு வர்றவன் எல்லாமே யார் தான்? கள்ளனும் கொள்ளைக்காரனும் அப்படின்னு சொல்லிட்டு. எட்டாவது வசனம் பாருங்க, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் போச்சு. ஒரு ரேடியா போட்டார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேறொன்றிற்கு வருகிறான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் ஜோயே உண்டாகவும் அந்த ஜோயே பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த கட்டமைப்பு, மத கட்டமைப்பு, இந்த வியாபார மையம், அது அதுதான் என்னதான் திருடர்கள் கள்ளர்கள். அவங்க ஜனங்களை எப்படா கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படா அவனுங்களை ஒண்ணுமில்லாமாக்கலாம் அப்படின்னு தான் இருக்கான். அந்த மாதிரி கட்டமைப்புக்கு இந்த மாதிரி ஒரு பிதாவை அறிந்த குமாரன், ஜோயேவினால் நிரம்பி இருக்கிற குமாரன், மற்றவர்களுக்கு ஜோயேவை அளிக்கக்கூடிய குமாரன், சுகத்தையும் இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஜோயே சென்டரா இருந்தா கட்டமைப்பு அவர்களை எதிர்காணிக்குவார். சோ இயேசு வந்து வான் பண்றாரு, யார பத்தி வான் பண்றாருன்னா, ஏரோது என்னும் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பரிசேயர் என்னும் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏரோது அப்படின்னா என்னது? அது என்னது? பொலிட்டிக்கல் சிஸ்டம். பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்னதுங்க? அரசியல், அரசியல் ஸ்பிரிட், பொலிட்டிக்கல் ஸ்பிரிட். பரிசேயர்ன்றது என்னது? மதவாதம். சரிங்களா, அரசியலும் மதமும் ரெண்டுமே என்னதுதான்? காசு பணம் துட்டு, கேஷ் கிரெடிட் கண்ட்ரோல், ரெண்டு சிஸ்டமும் அப்படிதான். மக்களை வந்து உரிச்சு, மக்களை ஒன்றும் இல்லாமக்கி மேலே உட்காந்துருக்கவன் காசு சம்பாதிக்கிறது, அது பேர் தான் ரிலிஜியஸ் சிஸ்டமும் அதுதான் பொலிட்டிக்கல் சிஸ்டமும். எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த சிஸ்டம்லேருந்து அதுதான், இதுதான் என்னது? பழைய சிஸ்டம். பழையதை ரிமூவ் பண்ணுறது, புதுசு கொண்டு வர்றது, இதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பி தன்னுடைய சரீரமாகிய சபையை குறித்து பேசினார். மூன்று நாளில் நான் கட்டுறேன்டா என் சர்ச்சை, நீ இதை இடிச்சு போடு, மூணே நாளில் கட்டுறேன். எழுந்தருளினார், எழுந்தருளி பரமேறி சென்றார். பரமேறி சென்றதுனாலே பரிசுத்தாவியினர் ஊற்றப்பட்டார். அவர் சபைக்கு தலையாய் மாறினார். சரீரமாய் மாறினோம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறோடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக தந்திரளினார். வா, என்னாச்சு? பரிசுத்தாவியினர் ஊற்றப்பட்டார். பரிசுத்தாவியினர் ஊற்றப்பட்டதுனால இப்ப எல்லா மொபைல் டவர் நாக்கில் ஆயிட்டாங்க, எல்லா மொபைல் டேபர் நாக்கில் ஆயிட்டாங்க. மொபைல் டேபர் நாக்கில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து மூணு மேட்ரு, உறவின் நிஜத்திலே இருந்தார்கள், உறவின் நிஜத்தில் இருந்தாங்க. அடுத்து என்னது? உயிர்த்தெழுதலின் நிஜத்தில் இருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் என்னது திரியேக உறவின் நிஜம், மற்றவர்களோடு இருக்கிற உறவின் நிஜம், உயிர் தெழுதலின் நிஜம். இந்த மூன்று நிஜங்கள் சரிங்களா. ஒன்று உறவின் நிஜம், தேவனோட உறவு. அடுத்து மனிதனோட உறவு. மூன்றாவது உயிர் தெழுதல். இந்த மூன்று நிஜங்கள்ல இருந்தாங்க பாருங்க. அவங்க ஒரு கட்டமைப்புல இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன்ல இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷனா இல்லை. அவங்க வந்து அப்படியே பல்சேட்டிங் வித் லைஃப் ஆஃப் காட், அப்படியே கதகதகான்னு இருக்காங்க பாருங்க. சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். அதுதான் சொல்லியிருந்தார் இயேசு சமாரிய ஸ்திரீட்ட, எம்மா இவனுங்க அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீ இந்த மலைன்னு சொல்ற, எங்க ஜாதியில வந்து இந்த மதம் சொல்றாங்க, இந்த மலைன்னு சொல்றாங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு. அவர் சொன்னாரு, கவலைப்படாத, சீக்கிரமா ஒரு நாள் வருது, அதுல இந்த மலையும் கிடையாது, அந்த மலையும் கிடையாது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன காலம் எப்ப நிறைவேறிச்சு? பர்ஸ்ட் நான் ஊற்றப்பட்ட போது, ஊற்றப்பட்ட போது அது நிறைவேறிச்சு. டெம்பிள் மேட்ரு இல்லை. இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க வந்து பெண் நல்லா கவனிங்க, பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டது பெந்தேகோஸ்தே நாளில. முதல் பெந்தேகோஸ்தில் என்னது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு 3000 பேர் செத்துட்டாங்க. உண்மையான பெந்தேகோஸ்தில் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், 3000 பேர் ஜீவனை பெறாங்க. ஜீவனை எப்ப எங்க பெறாங்கன்னா, அவங்க வந்து யாரு, டெம்பிள்ல இருந்தவங்க இல்ல, 120 பேர் சிஸ்டம்க்கு வெளியில இருந்தவங்க. சிஸ்டம்க்கு வெளியில இருந்தவங்க மேலதான் பரிசுத்தாவினர் ஊற்றப்படுறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் நீங்க புரிஞ்சுக்கிறது. 120 பேர் சிஸ்டம்ல இருந்தாங்க, டெம்பிள்ல இருந்தாங்க. டெம்பிள்லயா பரிசுத்தாவினர் ஊற்றப்பட்டாரு? இல்ல, வெளியில தான் ஊற்றப்பட்டார். சோ அப்படியே குபுக்கு புக்கு புக்கு புக்குன்னு போகுது. போனா இவங்க வந்து இவனுங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்களும் தாக்க ஆரம்பிக்கிறானுங்க, ஏறோதும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரிலிஜியஸ் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் போட்டு பொழக்கிறாங்க. என்னதான் பொழந்தாலும் இவனுங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இவனுங்க ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு கட்டமைப்பு கிடையாது. நல்லா கவனிங்க, பெந்தேகோஸ்தினால 3000 பேர் ரசிக்கப்படுறாங்க, அவங்களும் பிரச்சனை ஏற்பட்டுக்கிறாங்க. பேதுரு அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே ட்ரை பண்ணல பாருங்க. அவன் ஊருக்கு போயிட்டான் திரும்ப. அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு பேதுரு எருசலேம்ல இருந்து? எவன் எங்க இருந்து வந்தானே தெரியாது. அவன் அங்க போனா எங்கேயுமே சர்ச்சுன்றது ஒண்ணு கிடையாது. இந்த டெம்பிள்ல இருக்கிறவனுங்களாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சோ இப்ப டெம்பிளுக்கும் திரும்ப வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அப்போ சில நடவடிக்கைகள்ல தேவாலயத்திலே கூடினார்கள், தேவாலயத்திலே கூடினார்கள். அப்புறம் வந்து தேவாலயமா நான் போட்டு தள்ளின பிறகு அவ்வளவுதான், அதுக்கடுத்து தேவாலய பேச்சே இருக்காது. வீடுகள் தோறும் அப்படின்னு இருக்கும். இடத்துக்காக வந்தாங்க, பெரிய இடம்ல டெம்பிள்ன்றது, அதனால வந்தாங்க. அப்புறம் வரக்கூடாதுட்டாங்க, சிஸ்டம் எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாதான் அதை ஷட் டவுன் பண்ண முடியும் பாருங்க. ரியாலிட்டியில இருக்கும் பொழுது, நிஜத்தில் இருக்கும் பொழுது எவனுமே அதை ஷட் டவுன் பண்ண முடியாது. கட்டமைப்பா மாறும் பொழுதுதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, கட்டமைப்பா மாற்றுவதற்கு காரணமே என்னன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அதை மேனேஜ் பண்றதுக்காக தான் கட்டமைப்பே உண்டாக்குறோம். சோ கட்டமைப்பு இல்லாம உறவு சார்ந்த விதத்திலே, நிஜம் சார்ந்த விதத்தில இருந்தோம்னு வச்சுக்கோங்களே, யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ என்னாச்சு, சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் 2 centuries வேற லெவல்ல இருந்தது சபை. என்னதான் பெர்சிக்யூஷன் வந்தாலும் சரி, வேற லெவல்ல பெருகி போயிட்டு இருந்தது. 3rd century நம்ம கான்ஸ்டன்டின் ஐயா வந்து என்ன சொன்னாரு, அதுக்கு ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்றாரு. கட்டிடத்தை கொண்டு வருகிறார், கட்டமைப்பை கொண்டு வருகிறார். ஸோ கட்டிடமும் வந்தது, கட்டமைப்பும் வந்துச்சு, பில்டிங்கும் வந்துச்சு, ஆர்கனைசேஷனும் வந்துச்சு. அதோட சேர்ந்து என்ன வந்தது, இந்த பழைய உடன்படிக்கை, பழைய சிஸ்டம் அப்படியே திரும்ப வந்துச்சு. என்னது, ஆசாரியத்துவம். பாருங்க ஒரு டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுதான் என்னது, நியூ காவனண்டே. ஃபுல் டைம் இவர் முழு நேர ஊழியர், இவர் குறை நேர ஊழியர்.
அப்படின்றதெல்லாம் எடுத்து விட்டது தான் நியூ கவனண்டே. வெறும் அந்த வெறும் அந்த டிவிஷன் மட்டும் எடுக்கல, சமுதாயத்தில் இருந்த எல்லா டிவிஷனையுமே நியூ கவனண்ட் ரிமூவ் பண்ணிச்சு. என்னென்னலாம் ரிமூவ் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, என்னது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. யூதன் கிரேக்கன் ஜூ ஜென்டைல்ன்றது சும்மா லேசுப்பட்ட காரியம் இல்லை. அந்த பாகுபாடு, யூதர்கள் வந்து புறஜாதிகளை நாய்கள் என்று கூப்பிட்டாங்க, மனுஷனாவே மதிக்கலாம். அதனால்தான் இயேசுலாம் சமாரிய அம்மாவோட பேசும்போது சீசர்களால் தாங்க முடியல, என்ன அந்த அம்மாக்கே தாங்க முடியல, என்ன நீ என்ன நீ யூதன் நீ எப்படி என்கிட்ட பேசுற என்கிட்ட தண்ணி கேட்குற அப்படின்னு. யூதன் ஜென்டை புறஜாதியா, அடுத்து என்னது, ஆண் பெண், அப்புறம் என்னது, சுயாதீனன் அடிமை. இதுதான் மூன்று மேஜரான சோசியோ கல்ச்சுரல் எக்கானமி பேஸ்ட் டிவிஷன். பொருளாதார ரீதியிலே, மத ரீதியிலே, ஜாதி ரீதியிலே, ஆண்பால் பெண்பால் ரீதியில இருந்த எல்லா பாகுபாடுகளையும் கிறிஸ்து முறித்து எரிந்தார் அப்படின்றதான் நம்ம படிக்கிறோம், எபேசியில் தான் படிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 2:13. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. இருதிறத்தார்னா யாரு, ஜூ ஜென்டை, யூதன் புறஜாதியான், இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தவிர்த்து. இந்த சிஸ்டம், அந்த நடுச்சுவர் தான் சிஸ்டம், அந்த சிஸ்டம் நடுவில் நின்றுட்டு இருந்தது யூதனுக்கும் இவனுக்கும். ஏய், எனக்கு தான் தேவாலயம் இருக்கு, எனக்கு தான் உடன்படிக்கை இருக்கு, எனக்கு தான் விருத்த சேதனம் இருக்கு, எனக்கு தான் நியாயப்பிரமாணம் இருக்கு, உனக்கு இதுல எதுவுமே கிடையாது, நீ அந்நியன், நீ புறம்பா இருந்த, உனக்கு உடன்படிக்கை கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்றத நடுச்சவரை என்ன செஞ்சுதான், தட்டையா இருந்த நடுச்சுவரை தகர்த்து எரிந்தது. பொதுவாக இதை வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து எங்கே என்ன போட்டிருக்கு, யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் நடுவில் இருந்த பகையாய் நின்ற நடுச்சவரை நொறுக்கி தகர்த்து, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி அவருடைய சரீரத்துல இன்கார்னேஷன்ல எல்லாத்தையும் ஒன்னாக்குனார். சமாதானம் பண்ணி இருதிறத்தை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாருங்க, ட்ரினிட்டி. திரும்ப, நான் நீ ஜூவா இருந்தாலும் சரி, ஜென்டைலா இருந்தாலும் சரி, நீ இத்தனை நாள் தூரமா இருந்தாலும் சரி, நாங்க பக்கத்துல இருந்தோம்னு நினைச்சாலும் சரி, நம்ம ரெண்டு பேருக்கும் பிதாட்ட போறதுக்கு ஒரே வழிதான் அவர் சரீரத்தின் மூலமாக. யாருனாலே, பரிசுத்தாவியினாலே அப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினார். இதுதான் சுவிசேஷம். சோ நடுவில் இருந்து அப்படியே செவர் என்ன செஞ்சாரா, இடிச்சு போட்டார். இப்படி போட்டு போய்கிட்டு இருந்த இதுல வந்து தான் 3rd century திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ஆரம்பிச்சு சிஸ்டம கொண்டு வந்து திரும்ப ஃபுல் டைம் இதெல்லாம் மாட்டி அங்கீலாம் மாட்டி. சோ நீங்கள்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், நீங்கள்லாம் தான் வேதத்தை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, கடைசியில் லாட்டின் தெரிஞ்சவன் மாத்திரம்தான் பைபிள் படிக்க முடியும், வேற எவனுக்குமே பைபிள் காப்பியே கிடையாதுன்ற லெவலுக்கு கொண்டு வந்து சபை நின்னது. இருண்ட காலத்திற்குள்ளாக சென்றது சபை. ஏன்னா சிலுவை கொடியை வச்சுட்டு சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கழுத்தை சீவுறது, இயேசுவை ஏற்றுக்குள்ள ஹோலி வார்ஸ் போக ஆரம்பிச்சோம். யோசிச்சு பாருங்க,
இயேசு சொன்ன மெசேஜ் என்னது, நம்ம பண்ணிட்டு இருந்தது என்னது, க்ரூசேட் வார்ஸ் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க யூரோப்ல. அந்த அளவுக்கு டார்க் ஏஜஸ்குள்ள போயிட்டோங்க. ஏன், எல்லாம் சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் மார்ட்டின் லூத்தர் வர்றார். அந்த என்னப்பா என்ன பாவம் பண்ணி இப்படின்னு சீட்டு விற்கிறீங்க, காசு வாங்குறீங்க, பில்டிங் கட்டுறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, கேஷு கிரெடிட்டு கண்ட்ரோலில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எதிர்க்கிறார். அவரை ப்ரொட்டஸ்ட் பண்ணுற, எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி சிஸ்டம் அவரை வெளியே தள்ளுது. வெளியே தள்ளி அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. அந்த மூவ்மெண்ட்டை திரும்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த ப்ரொட்டஸ்டன்ட்டே என்னவாயிருச்சு, அடுத்து சிஸ்டமாக மாறிடுச்சு. சிஸ்டமாக மாறி பார்த்தீங்கன்னா திரும்பவும் பயங்கரமாக ஸ்லேவரி எல்லாமே ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் இருந்தது. வெள்ளக்காரன் சர்ச்சில் கற்பம் வர முடியாது, கருப்பர்கள் சர்ச்சில் வெள்ளக்காரன் உள்ள நுழைய மாட்டான், பயங்கர சண்டை, ஸ்லேவரி எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கிற டைமில் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் எழும்புறாங்க. 19th century யார் வரா, இது 16th-17th century ப்ரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன், சரிங்களா. 19th century வில்லியம் சேமோர் அசூசா தெருவில் ஒரு சபை இருக்கு, அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. நீ கருப்பு நிறம் உள்ளவன், நீ சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் வெளியே தள்ளிடுறாங்க. வெளியே தள்ளினால அவருக்கோ தேவ மேலே பயங்கர தாகம், பசி தாகம். இந்த ரியாலிட்டி பாருங்க, அப்படியே ஜெகஜோதியாக இருக்குது, அது மேலே ஒரு தாகம். அவருக்கு தெரியுது இதெல்லாம் இந்த சிஸ்டம் எல்லாம் சர்வீஸ் நடத்துகிறாங்க, ஆனால் இதை தாண்டி ஏதோ இருக்குடா, இதை தாண்டி ஏதோ இருக்குது அவருக்கு தெரியுது. போய் நான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு குதிரை கொட்டகையில் போய் எப்படி ஏசு மாட்டு துருவத்தில் பிறந்தாரோ அந்த மாதிரி வில்லியம் சேமோரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அசூசா தெருவில் இருக்கிற ஒரு குதிரை கொட்டகையில் போய் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரிசுத்தாவின் ஊற்றப்படுகிறார். எங்கே, சிஸ்டமில் இல்லை, குதிரை கொட்டையில். நல்லா கவனிங்க, இயேசு வந்து பிறந்திருக்கலாம்ல தேவாலயத்துல, இல்லைன்னா அண்ணா காய்பாக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல பிறந்திருக்கலாம்ல. சிஸ்டம்க்கு வெளியில தான் ஆண்டவர் ஒர்க் பண்றார். புரிஞ்சுக்கோங்க நல்லா. சோ மசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் ஆரம்பிக்குது. பெந்தெகோஸ்தே அனுபவம் உலகம் ஃபுல்லாக பரவுது. அதை திரும்ப மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம். மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணி அது என்னவா மாறுச்சு, பெந்தெகோஸ்தே டினாமினேஷனாக மாறுது, கட்டமைப்பாக மாறுது, ஸ்தாபனமாக மாறுது. பெந்தெகோஸ்தே ஸ்தாபனங்கள் charismatic, அப்புறம் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இப்போ ஃபாதர்ஸ் ஹவுஸ் மாதிரி, டிஎஃப்ஹெச் மாதிரி இண்டிபெண்டன்ட் சர்ச். ஆனால் எல்லாமே ஒரே குட்டைக்குள்ள ஊர்ன மட்டைகள் தான். நல்லா கவனிங்க, என்னவா இருக்கட்டும், எதுவுமே ஆண்டவருடைய இந்த திட்டம் இருக்கு பாருங்க, ரியாலிட்டி நிஜத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. உறவின் நிஜத்துக்கும் உயிர்த்தெழுதலின் நிஜத்துக்கும் எந்த கட்டமைப்பு கொடுக்கிற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, அது இந்த லெவலுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராமுக்காக நானோ உங்களுக்கு மீட்டிங் உண்டாகும், பல மீட்டிங்குகள் உண்டாகவும் வந்திருக்கிறேன்னு சொல்ல இயேசு, நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். You're not designed for service after service. You're designed for reality. Go for reality. Go for reality. Shut your door and go for reality. அந்த நிஜம் உங்களுக்கு உரியதா இருக்குல்ல, அந்த நிஜம் ஆண்டவரே என் வாழ்க்கையில வெளிப்படணும், அந்த நிஜம் என்னுடைய நிஜமா மாறணும்,
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நிஜம் என்னுடைய நிஜமா மாறணும், கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார் என்பதே அந்த செய்தி, அந்த ரகசியம். அதெல்லாம் குறிச்சு வர வாங்க வரங்கள்ல பார்க்கலாம். ஆனா பாருங்க அந்த ரியாலிட்டி, we have to go for reality. So இன்னைக்கு இன்னைக்குமே இயேசு காலத்துல தேவனோட ரியாலிட்டிய அனுபவிக்க விடாமல் இருந்தது யாரு? சிஸ்டம். என்டயர் சர்ச் ஹிஸ்டரியில தேவனுக்கும் மனுஷனுக்கும் தடையாய் நிற்கிறது சிஸ்டம். அதுதான் திரும்ப படிங்க, எபிரேயர் 9:8. முதலாம் கூடாரம் சிஸ்டம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு, இந்த ஜோயேவினாலே விழுங்கப்படுகிற நிலைமைக்கு போகிற இடத்திற்கு அந்த மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்தாவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். 8:13. முந்தினது பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கிறது. சிஸ்டம் உருவழிந்து போக காலம் சமீபமாயிருக்கு. இங்க நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்துல பரலோகம் அப்படியே பூமியில இறங்கி இருந்தது பாருங்க, அதுதான் முதல் முதல் தேவாலயம் அப்படி சொல்லலாம். சரிங்களா, முதல் தேவாலயம் ஏதேன் தோட்டம், தேவன் தங்கி இருந்த இடம் அப்படியே, அவருடைய அப்படியே அந்த பிரசன்ஸ் வந்து இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கு. அதுல ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரிக ஆசாரிய கூட்டமா யார் வச்சா? ஆதாமியவாலையும் வச்சார். அவர்கள் தான் ராஜாக்கள், அவர் தான் ஆசாரியர்கள். சோ ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தேவன் மனுஷனை உண்டாக்குறாரு, ராயல் பிரீஸ்டூடா. சரிங்களா, மனுஷன் சொதப்புறான், சொதப்பின பிறகுதான் இந்த சிஸ்டம்லாம் வருது. இந்த சிஸ்டம்லாம் வந்து திரும்ப இயேசுவின் மூலமா நீங்க என்னவா இருக்கீங்க? ராஜரிக ஆசாரிய கூட்டமாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேதுருவில் படிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். 5:9-10 நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, வெளிப்படுத்தின விசேஷம். ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கீங்க. இப்ப ஆசாரிய கூட்டமா இருக்கும், ரியாலிட்டியில இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த நிஜத்துக்குள்ள நம்ம நுழைய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, the first tabernacle, the first system, the old order of system still remains. As long as the old order still remains, the new cannot manifest. So என்ன சொல்றாரு ஆண்டவரு 12:6? 26:26, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் ஆகா அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. சோ தேவனுடைய பட்சிக்கிற அக்கினி எதற்கு விரோதமா எரிகிறதுனா, ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு விரோதமா எரிகிறது. சி நல்லா கவனிங்க, இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழசு புதுசுனா என்னது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன், தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை தனக்கு மனவாட்டியாக தெரிஞ்சு கொண்டார், அவங்களோட உடன்படிக்கை பண்ணார். அவங்க உடன்படிக்கையில உண்மையாக இல்லை, அவர்கள் போய் மற்ற தேவர்களோடு விபச்சாரம் செய்தார்கள். அதனால அவங்க என்னவாயிட்டாங்களாம், வேசி ஆயிட்டாங்க. அப்புறம் பாபிலோன் என்னும் வேசி, அதுதான் சிஸ்டம், கரப்ட் சிஸ்டம், பாபிலோன். மிருகங்கள், சோதோம், எகிப்து பட்டணம், கிரேட் சிட்டி. சரிங்களா, வேசி பாபிலோன் வேசி, மிருகம், சோதோம், எகிப்து, இது எல்லாத்துக்கும் பேரலா என்னது? வேசிக்கு என்ன பாருங்க, இயேசுக்கு என்னது? புதிய எருசலேம்,
பழைய எருசலேம் வந்து சோதோமும் எகிப்து மாதிரி ஆயிடுச்சான், பாபிலோன் மாதிரி ஆயிடுச்சான். ஆனா சபை, மனவாட்டியாகிய சபை, புதிய எருசலேம் மனவாட்டிக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல கீழே இறங்கி வந்தது. அது என்னது? மனவாட்டி. வேசியை ரிமூவ் பண்றாரு, மனவாட்டியை கொண்டு வர்றாரு. சோதோம் எகிப்தை ரிமூவ் பண்றாரு, புதிய எருசலேமை கொண்டு வர்றாரு. மிருகத்தை ரிமூவ் பண்றாரு, ஆட்டுக்குட்டியானவரை ஃபாலோ பண்றவங்க, மிருகத்தை ஃபாலோ பண்றவங்க ஆட்டுக்குட்டியை ஃபாலோ பண்றவங்க. மிருகத்தை எது ஜெயிக்குது? ஆட்டுக்குட்டி ஜெயிக்குது. எப்படி ஜெயிக்குது? ஆட்டுக்குட்டி மறிச்சு ஜெயிக்குது. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஏசு கிறிஸ்து வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம் செட்டப் பண்ணணும் தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஷு கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சீசர் வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது, காசு பணம் துட்டுன்னு சீசர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, அவனை தட்டிட்டு அவன் காசு பணம் துட்டை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு எப்படி காட்டுறோம் பாரு, தேவராஜ்யம் எப்படி இருக்கு இஸ்ரேல்ல இருந்து, அப்ப தெரியண்டா இஸ்ரேல்னா யாருன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. தேவராஜ்யம் வருகிறது வருகிறது வருகிறது. ஏசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு பிளானுக்கு நோ சொன்னார்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிளானை மாத்தி திரும்ப அதே செய்ய மாட்டாரு. இப்ப நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, வந்து உட்காந்துருவாரு. அவர் ஏற்கனவே வந்துட்டாரு. அதை காட்டிலும், ராயனுக்கு காட்டிலும் மேல இருக்கிற ஒரு சிங்காசனத்துல உட்காந்துட்டாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வர்றாருன்னா, கேஷ் கிரெடிட் கண்ட்ரோல் மூலமா கொண்டு வரல, செல்ஃப் கிவிங் லவ் மூலமா கொடுக்கிறாரு. தன்னையே கொடுக்கிற அன்பினாலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். ஸோ இது வந்து இந்த புது சிஸ்டம்ன்றது ஒரு புது பீப்புள்னால வருகிற ஒரு காரியம். பழையவைகள் ஒழிந்து போயின, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினும், எல்லாம் புதிதாயின. அப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் புதிதாயினா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆறுது? இந்த பழைய சிஸ்டம்ல இருந்து நம்ம எப்படி ஃபுல்லா வருது? நியூ கிரியேஷன் கிரீச்சர்ஸா எப்படி ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்றதான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? இப்படி ஒரு மேலான நோக்கத்தோடு ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரு, தம்முடைய சரீரத்தை பிற்க நமக்காக ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? யூ ஆர் கிரியேட்டட் மோர், யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் ரியாலிட்டி, நாட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். ஏதோ ஒரு கட்டமைப்புக்காக நீங்கள் உண்டாக்கப்படவில்லை, நிஜத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அந்த நிஜத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய இடத்திலே உங்களை கொண்டு வந்து அவருடைய சரீரத்திலே ஒப்புரவாக்கியிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நம்முடைய சரீரத்தினாலே நாங்கள் பிதாவின் இடத்திற்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸோ துருத்தியே வேணாமாம்னா, துருத்தி வேணும். ஆனால் துருத்தி என்னவா இருக்கக்கூடாது? ரிஜிடா இருக்கக்கூடாது, பழைய துருத்தியா இருக்கக்கூடாது, எக்ஸ்பேண்டாரா துருத்தியா இருக்கணும். ஸோ சிஸ்டம்ஸ் பை இட் செல்ஃப் ஆர் நாட் டிமானிக். சரிங்களா? சிஸ்டம் தேவைதான். சிஸ்டம் வந்து தேவனுடைய தரிசனத்துக்கு அது சேவை செய்யும் வரைக்கும் அதுக்குரிய இடம் இருக்கு. ஆனால் என்னைக்கு தேவனுடைய திட்டம் இந்த சைடு போயிட்டு சிஸ்டம் நம்ம சிஸ்டத்தை நம்ம சேவிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு தான் பிரச்சனை, அன்னைக்கு தான் பிரச்சனை. ஸோ புதிய ஏற்பாட்டில் காணிக்க வாங்கினாங்களா? வாங்கினாங்க. காசு ஒன்றா சேர்த்தாங்களா? சேர்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதை சேவிக்கல அவங்கள, அது அவங்கள சேவிச்சது. பணம் அவர்களை சேவித்தது, தேவனுடைய நோக்கங்களுக்கு பணம் சேவை செய்தது. இன்னைக்கு வந்து அவர்கள் பணத்துக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கு தான் கதை முடிஞ்சுது. ஸோ அந்த வெளிப்பாடுல இருக்கும் பொழுது நம்ம வந்து பயத்தினால கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் அடிச்சிருவாரு, இது பண்ணலன்னா வந்து போட்டு தெளிவாரு, இல்லைன்னா பில்லை வந்து இதுல தசம பாகம் கொடுக்கலன்னா பில்லை வந்து ஹாஸ்பிட்டல் பில்ல எடுத்துருவாரு, என்னென்னமோலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. உதாரத்துவம் அது என்னுடைய டிஎன்ஏல இருக்கு. ஏன்? நான் அப்பாவுடைய பிள்ளையர், அப்பாவுடைய எல்லாம் எனக்கு உரியது அப்படின்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருபோதும் நான் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது, ஒரு நன்மையும் குறைவுப்படாது. இந்த பாத்தீங்கன்னா பில்டிங் ப்ராஜெக்ட்லயும் அதே மாதிரிதான், ஒரு நன்மையும் குறைவுப்படாமல் உண்மையுள்ளவராய் நடத்திட்டே வர்றார்.
நடத்திட்டே வர்றார் நடந்துட்டே வர்றார். டார்கெட்ல ஹாஃப் ரீச் பண்ணியாச்சு, இன்னும் ஹாஃப் ரீச் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை எப்படி ரீச் பண்றதுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரோ அடுத்த ஹாஃபும் அதே மாதிரி உண்மையுள்ளவராக இருப்பார். அவரை நம்பும் பொழுது நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க, நீங்க ரெஸ்ட்ல இருக்கும் போது அவர் ஒர்க் பண்ணுவார். நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அடையாளம் வேற எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே பிரச்சனை இல்ல மாட்டிக்கும். ஸோ உதாரணத்துவமா கொடுங்க, ஃப்ரீயா இருங்க, ரியாலிட்டியை என்ஜாய் பண்ணுங்க, உறவின் ரியாலிட்டியை என்ஜாய் பண்ணுங்க, உயிர்த்தெழுதின் நிஜத்தை என்ஜாய் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களோட இருப்பாரா?